அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். என்னங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் கிளீனிங் வேலையெல்லாம் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கிறீங்க? யாரெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணபடி நான் எல்லாத்தையுமே இந்த வருஷம் நான் கிளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க, இப்போ தாங்க ப்ராசஸில் போயிட்டே இருக்குது, இன்னும் நிறைய கிளீனிங் வேலை இருக்குது அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பெண்கள் எல்லாருக்குமே பயங்கர வேலை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா, ஒரு விசேஷம் அப்படின்னா, அது சரஸ்வதி பூஜை இல்லைனா ஆயுத பூஜை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் டாப் டு பாட்டம், ஏ டு இசட்டு இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு, பூஜை ரூமு, கிச்சனு, ஸ்டோர் ரூமு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான் இந்த ஆயுத பூஜை இல்லை சரஸ்வதி பூஜை. இந்த பூஜையில் நாளைய தினம் பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் ஒரு சின்ன தொகுப்பாக நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய அனுபவங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் புதுசாக இப்போ தான் திருமணமாகி கொண்டாட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம், இல்லைனா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நாளைக்கு உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் அவசியம் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தாமல் சில பொருட்கள் வந்து பரண் மேலே இருக்கும். லைக் வந்து இந்த அரிவாள் மனை, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் திருவருது, நீங்கள் வேறு எந்த விதமான எந்த டைப்பில் வச்சுருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நாளை இதை மாதிரி பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுடைய பூஜை அறையில் நாளைக்கு வச்சிடணும். அதே மாதிரி கொடுவாக்கத்தி, அருவாள், அப்புறம் சின்ன சிசர்ஸ், நைஃபு, இது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு பூஜையில் வைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படி தான். இந்த படி அல்லது மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தெல்லாம் மரக்கா வந்து இரும்பில் இருக்கும். அந்த இரும்பில் தான் நெல்லெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த மரக்கா வந்து இரும்புலேருந்து அதுக்கப்புறம் பிராஸ்லலாம் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே மாறி இப்போ எவர் சில்வருக்கு வந்துடுச்சு. இந்த சின்ன சின்ன படி, கால் படி, அரைப்படி, ஒரு படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி எவர் சில்வரில் வந்துடுச்சு. இதை தான் நம்ம அரிசி, உளுந்து, பருப்பு அதெல்லாம் வந்து மெஷர் பண்ண எடுப்போம். இந்த அளவைகள்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து இன்றைக்கே நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் அதை வச்சிடுங்க. இது எல்லாமே உங்களுடைய பூஜை அறையில் நாளைக்கு நிச்சயமாக இருக்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் வெறும் புக்ஸு, பேனா, பென்சில் அதெல்லாம் மட்டும்தான் வைக்கிறாங்க. இதை மாதிரியான நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஐட்டம்லாம் வைக்கிறது கிடையாது. இதையும் நீங்கள் நாளைக்கு வைக்கணும். அப்புறம் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படிலாம் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்படியே வெறுமனே வைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்குறேன், இதெல்லாம் அப்படியே லைனாக அழகாக இப்படி அடுக்கி வச்சுடுவாங்க, பட் அதெல்லாம் எல்லாமே எம்டியாக இருக்கும். இந்த தப்பை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க. இது எல்லாமே நிறைவானதாக, ஒன்றுத்தில் அரிசி, ஒன்றுத்தில் பருப்பு, இன்னொன்றுத்தில் வந்து சில்லற காசு அல்லது ரூபாய் நோட்டுகள், இது எல்லாம் நிறைவாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அரிசி ஒரு கிண்ணத்தில், பருப்பு, புளி, உப்பு, சர்க்கரை இதெல்லாமும் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இதெல்லாம் அவசியம் இருக்கணும். அப்புறம் இன்னொரு சின்ன தட்டில் ரூபாய் நோட்டுகள் மேலே பூக்கள் அதெல்லாம் போட்டு நீங்கள் நாளைக்கு உங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மாதிரி எங்கள் வீட்டில் இல்லவே இல்லைங்க, இது நீங்கள் புதுசாக இருக்குது, நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கப்பு இல்லை டம்ளர் தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் இன்றைக்குள்ளார இதை மாதிரி ஒரு சின்ன படியாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லி இது பாத்திர கடையில் போய் நீங்கள் வாங்கிடுங்க. ஏன்னா இது அவசியம் ஒவ்வொருத்தங்க வீட்டில் இருக்கணும். இல்லைங்க, நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், வாங்கினாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு அரிசியை நிரப்பி நீங்கள் வந்து உங்கள் கிச்சனில் வைங்க. அன்னபூர்ணி தாயார் படம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இது எல்லார் வீட்லேயும் இருக்கணும். பிராஸ்னால் உங்களுக்கு விலை அதிகமாக இருக்கும், இது வந்து எவர் சில்வர் தான். இதை மாதிரி ஒரு படி அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள். இதை வந்து நீங்கள் நாளைக்கு அவசியம், இதை ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் அரிசி நிறைவாக வச்சு அதுக்கு மேலே சில்லற காசுகள் வச்சு உங்களுடைய பூஜை அறையில் அவசியம் வைக்கணும். அடுத்ததாக இந்த பொருட்கள், இந்த பொருட்கள்லாம் மினியேச்சர் பொருட்களுங்க. இதோட ஒரிஜினல் பெரிய பொருள் வந்து ஒன்று கூட எங்கள் வீட்டில் கிடையாது. ஏன்னா அதை யாரும் இப்போ பயன்படுத்துறது கிடையாது, அதுக்கு பதில் மிக்சி கிரைண்டர்லாம் வந்துடுச்சு.
அந்த மிக்சி கிரைண்டரையும் நம்ம சுத்தம் பண்ணி தான் நாளைக்கு அதுக்கும் வந்து பூஜை போடுவோம். இந்த மாதிரி பட்டை பொட்டெல்லாம் போட்டு மிக்சி கிரைண்டரு ஃப்ரிட்ஜு அடுப்பு எல்லாத்துக்குமே நாளைக்கு பூஜை போடுவோம். இப்போ இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது அம்மி, குழவி, ஆட்டுக்கல், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மினியேச்சர் சைஸில் இப்போ கௌரி செட்டு அப்படின்ட்டு நிறைய கடைகளில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பூஜை அறையிலையும் கட்டாயமாக இருக்க வேண்டியதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தெய்வத்திற்கு சமமாக நம்ம சொல்லுவோம். இது மேலே வந்து சும்மா கூட வந்து ஒரு நிமிஷம் யாரும் உட்காரக்கூடாது. ஏன்னா இது வந்து தெய்வத்திற்கு சமமான மரியாதையை நம்ம தரணும். அதெல்லாம் வந்து அதுலேயும் வந்து இந்த உலக்கைன்னு சொல்வோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அற்புதமான பயன்கள் கொண்ட பொருட்கள். இதெல்லாம் இந்த மாதிரியான மினியேச்சர் பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கும் பட்டை போட்டு பொட்டுலாம் வச்சு பூக்கள்லாம் வச்சு நாளைக்கு உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லைங்க, எனக்கு வந்து ஒரிஜினலாகவும் இதை மாதிரி பொருள் கிடையாது, மினியேச்சராகவும் நான் வச்சில்ல அப்படின்னா எப்பயாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த செட்டை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் இடம் வசதி இல்லை, இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு இடமே இல்லை, நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம், இப்போ தான் இந்த சில்லற காசுகளை பற்றி ரீசெண்டாக நான் ஒரு பதிவு கூட நம்மளுடைய சேனலில் நான் போட்டிருந்தேன். ஏன்னா நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு கண்ணாடிக்கு முன்பு, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிக்கு முன்பு இதை மாதிரி சில்லற காசுகள்லாம் வச்சுருக்கணும். இந்த சில்லற காசுகள்லாம் நம்ம எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். இதில் வந்து தூசி படிஞ்சு ஒட்டட படிஞ்சு இருப்பது அப்படிங்கிறது நம்ம எந்த காரணத்துக்காக வச்சோமோ அந்த பர்பஸே அது ஃபுல்ஃபில் பண்ணாது, அதற்கு மாறாக எதிர்மறையான விளைவுகளை தான் கொண்டு வரும். இந்த கிண்ணத்தையும் இந்த காசையும் நம்ம க்ளீன் பண்ணுவது அப்படிங்கிறது நல்லது. இதை நான் இன்னும் க்ளீன் பண்ணலை, அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வச்சுருக்கிறேன். இது வந்து வெள்ளி, பட் வந்து இதை ஒரு 15 டேஸ்லேயே அது வந்து கலர் மாறிடுது. இதை நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இந்த காசுகள்லாம் திரும்ப வைக்கணும். ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காசுகளை எல்லாம் போட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய பூஜை அப்படிங்கிறது நிறைவு பெற்றதாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் நான் அதெல்லாம் சொன்னேன்னா பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் குபேர பானை வச்சுருக்கீங்களோ அந்த பானையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக அரிசி பருப்பு சில்லறை அதெல்லாம் நாளைக்கு நீங்கள் ஃபில் பண்ணி வையுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது எனக்கு தோணுன சில விஷயங்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு அவசர பதிவுன்னு போட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு எனக்கு எப்பொழுதும் வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.